விஜயசேகர் வந்து மிகச்சிறந்த படைப்பாளி. நிறைய படங்களை வந்து மிகச்சிறந்த படைப்புகள் இருக்கு. ஆனா விஜயசேகர் படைப்புகள்ல மிகச்சிறந்த படைப்பு வந்து காரல் மார்க்ஸ். இனிமே வந்து காரல் மார்க்ஸ் வந்து இது மாதிரி பையனை பெற்றதுக்காக பெருமை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் 15 வருஷமா அந்த குடும்பத்துல நெருங்கி பழகிருக்கேன். பார்க்கும்போதே வந்து இந்த இவ்வளவு படிச்சுட்டு இந்த வயசுல ஒரு பையன் இது மாதிரி இருப்பானான்னு நான் பலமுறை வியந்திருக்கேன். ஏன்னா சேகருக்கு வந்து நண்பராகவும் மனைவியாகவும் மகனாகவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வரும்போதே எங்க செல்லுமணி எங்க செல்லுமணின்னு எங்கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன வந்துட்டு இருக்காரு நான் சொன்னேன். இன்னும் பக்கத்துல ஒரு சொன்னாரு என்ன என்ன உன்னைய கேட்கிறாரு. இல்ல இல்ல அவர் விக்ரமனை கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு தடவை வந்து என்ன சொல்ற ஒரு மோதிரம் காணும் மோதிரம் காணும் தேடிட்டே இருக்காரு. ஒரு ஒரு காலையில் தேட ஆரம்பிச்சு மதியானம் வரைக்கும் தேடிட்டே இருந்தாரு. அப்புறம் என்னன்னா கையில் மோதிர திங்கி விட்டார். அப்புறம் வலது கையிலுக்கு போட வேண்டிய மோதிரத்தை இடது கையில் போட்டிருக்காரு. நான் இன்விடேஷனை பார்த்தோன்னே அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த பூ விலங்கு முரளி விஜயகாந்த் சார் இது மாதிரி இருக்க நிச்சயமாக நீ வந்து மிகப்பெரிய நடிகனாக வருவேன். ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னதில் வந்து சம்பளத்தை மட்டும் வந்து ஏற்றாமல் பார்த்துக்க. நீ வந்து குணம் நல்லா இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் நடந்துகிட்டே வந்து வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு சிறந்த சிறந்த நடிகர்கள் வந்து விஜயகாந்த் வந்து மிகச்சிறந்த நடிகர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இயக்குனருக்கு அவர் தான் சரியான நடிகர். நீ என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போயிடுவார். அது மாதிரி நீ வந்து இயக்குனர் நடிகராக இருக்கணும். அந்த பண்பு கூட நேற்று 11 மணிக்கு ஃபோன் பண்ணார், செல்லுமணி நாளைக்கு எங்கள் பையனோட பூஜை இருப்பா வந்திருப்பான். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராகிட்டு நான் அவரோட 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பண்ணிட்டு கூட அந்த நன்றியை மறக்காமல் இருக்கிற குணம் தான் இன்னைக்கு அவர் உயரத்தில் இருக்கார். அதனால அதுபோல வந்து காரல் மார்க்ஸ் அந்த தன்மையோட இருந்தால் போதும். நீ நிச்சயமாக சிரிக்கிறது வந்து ஒரு பாமரன் ஒரு அன்பாக சிரிக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமாக நீ ஹீரோ வரக்கூடிய லட்சணம் அதுதான். அது நிச்சயமாக நீ ஹீரோ.